ஹாய் ஆல் வெல்கம் டு டக்குனு சமையல் இன்னைக்கு வீடியோவில் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஒரு கப் கடல மாவு அதுக்கப்புறம் ஆஃப் கப் அரிசி மாவு ஆஃப் கப் கார்ன்ஃப்ளார் மூணும் வேணும் இப்போ இது மூணுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு கடல மாவு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளார் அரை கப் வந்து போடுறேன் அதே மாதிரி அடுத்து வந்து அரிசி மாவு ஆஃப் கப் வந்து ஆட் பண்ணிவிடுங்க நீங்கள் தான் டக்குனு சமையலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ அரிசி மாவும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இதுக்கு அடுத்து வந்து நம்ம கொஞ்சோண்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி வீட் தண்ணி ஊற்றி நல்லா பசைங்க அதை அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் முக்கால் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா பசஞ்சிட்டு தனியாக மீல் மேக்கரை நல்லா வந்து வெந்நீரில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாயில் பண்ண மீல் மேக்கரை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பாயில் பண்ண மீன் மேக்கர் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தனியாக வந்து அதை அப்படியே விட்டுடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து போயிடும் அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா மாவெல்லாம் ஒட்டாமல் நீட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக வரும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவை விட மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதை நான் வீடியோக்காக சொல்லலை ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு போட்டேன் ஆனால் மேக்கரை வந்து நீங்கள் பாயில் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அட்லீஸ்ட் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோராவது நீங்கள் வந்து அந்த தண்ணியெல்லாம் விட்டால் தான் உங்களுக்கு மசாலா நல்லா வந்து கோட் ஆகும் அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் சுவையான மீன் மேக்கர் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டக்குன்னு சமையலில் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து டக்குன்னு சமையலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இதுலேயே நீங்கள் சாஸ் எல்லாம் போட்டு ஆனியன்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி கார்லிக்கு அப்புறமா ஜிஞ்சர் எல்லாத்தையும் வந்து போட்டு அந்த டொமேட்டோ சாப் சாஸ் போட்டு சாப்பிட்டே பண்ணிங்கன்னா அதுதான் சோயா மஞ்சூரியன் அது ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் ஆயில் எல்லாமே வந்து கரெக்டாக அது ட்ரை பண்ணிவிடும் அப்படின்னு இப்போ அது அழகாக நான் வந்து பாக்ஸில் வந்து மாற்றிக்கிட்டேன் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ஸ்பாஞ்சாக பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ